நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரதிமா என்கின்ற ராணி. இவருக்கு 32 வயது ஆகிறது. இவர் திருப்பூரில் இன்ஸ்பெக்டராக வேலை செய்து வருபவர் மீது போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் சொல்லியிருப்பது என்னவென்றால், எனக்கு கல்யாணமாகி பெண் குழந்தை உள்ளது. கணவர் பிரிந்து சென்று விட்டதால் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்தேன். திருச்சியில் ஒரு கம்பெனியில் வேலை செய்த போது என்னுடைய முதல் கணவர் என்னை போனில் டார்ச்சர் செய்தார். இதை பற்றி புகார் தர திருச்சியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றேன். என்னை புகார் தர அழைத்து சென்றவர் அங்குள்ள இன்ஸ்பெக்டருக்கு மனைவி இறந்து விட்டதால் மகனுடன் தனியாக வசிப்பதாக சொன்னார். விருப்பப்பட்டால் நீங்கள் இன்ஸ்பெக்டரை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய செல்போன் நம்பரை தெரிந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் என்னுடன் பேச ஆரம்பித்தார். நானும் பேசினேன். கல்யாணம் செய்து கொண்டு என்னையும் குழந்தையையும் நன்றாக பார்த்து கொள்வதாக சொன்னார். குழந்தையின் பாதுகாப்பு கருதி கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். திருச்சியில் தனியாக வீடு எடுத்து ஒன்றாக வாழ்ந்தோம். அக்கம்பக்கத்தினர் என்னை தப்பாக பேசுவதால் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர், என் மகனுக்கு உன்னை பிடிக்கட்டும், அப்புறம் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார். இந்த சமயத்தில் ஈரோட்டில் உள்ள திருப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவும் அங்கெல்லாம் சென்றோம். இறுதியில் திருப்பூர் போலீஸ் நிலையத்தில் அவருக்கு பணி கிடைத்தது. இதனிடையே அவரது மகன் என்னை அம்மா என ஏற்றுக்கொண்டதால் என் சொந்த ஊரான கர்நாடக மாநிலத்தில் ஒரு கோயிலில் கல்யாணம் செய்து கொண்டோம். ஆனால் அவருக்கு சில பெண்களுடன் தொடர்பு இருந்தது எனக்கு தெரிய வந்தது. இதை பற்றி கேட்டபோது அடித்து உதைத்தார். எனக்கு 6 டார்ச்சர் கொடுத்தார். இது பற்றி திருப்பூர் துணை போலீஸ் கமிஷனரிடம் புகார் தரவும் இவர் அவரை கூப்பிட்டு எச்சரித்தார். இதனால் ஆத்திரப்பட்டு என்னை அடித்து உதைத்தார். கை கால்களில் பலத்த காயமும் ஏற்பட்டது. கொலை மிரட்டல் விடுத்ததுடன், உன் அம்மா வீட்டிற்கு போ என்றும் மிரட்டுகிறார். அவருடன் என்னை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லது அவரை பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அந்த பெண் சொல்லியிருக்கிறார். ஆனால் ராணி கூறிய இந்த குற்றச்சாட்டு குறித்து இன்ஸ்பெக்டர் மறுப்பு தெரிவித்துள்ளார். என்னுடைய மகனை கவனிக்க வேலைக்கு ஆள் தேடும்போதுதான் ராணி அறிமுகமானார். வேலைக்கும் சேர்த்தேன். நான் டிரான்ஸ்பர் விஷயமாக சென்ற நேரங்களில் திருப்பூரை சேர்ந்த ஒருவருடன் கார் மற்றும் பைக்கில் சுற்றுவதாக தெரிந்தது. இதனை தட்டி கேட்டேன். இதற்கு ஆத்திரப்பட்டு ஜீப் கண்ணாடியை உடைத்துவிட்டு வீட்டில் இருந்த 45 பவுன் நகைகளை திருடி கொன்று சென்றுவிட்டு என் மீது இந்த புகாரை கொடுத்துள்ளார் அந்த பெண் என்று அந்த போலீஸ் சொல்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.